ಮೋದಕರ್. பானு, அந்த எஃப்எம் ஆவது கொஞ்சம் ஆன் பண்ணலாம்ல? பாட்டு கேட்கலாம்ல? பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி இமாம் அலிக்கு தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா? சில அமைப்புகள் வேணும்னு சொல்றாங்க, சில அமைப்புகள் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா நேரிலாகி நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, தூக்கு தண்டனை வேண்டுமா வேணாமா? 984 Stupid question. பப்ளிக்கா 10 பேரை சுட்டு கொன்னவன தூக்குல போட்டு சாகடிக்காம சும்மா தூக்கு தண்டனை வேணுமா வேணாமான்னு கேள்வி வேற. ச்சீ, தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா? டெஃபினெட்லி சரி ஆயிடும். அப்பதான் சட்டத்து மேல எல்லாருக்கும் பயம் வரும். அவன் அத்தனை பேரை கொலை பண்ணான். கவர்மெண்ட் மரண தண்டனைன்ற பேர்ல இவனை கொலை பண்ணுது. ரெண்டு பேருமே கொலை தான் பண்றாங்க. அவங்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பணுமா? நான் தண்டனை வேண்டான்னு சொல்லல, தூக்கு தண்டனை தான் வேண்டான்னு சொல்றேன். அதுக்கு பதிலா ஆயுள் தண்டனை கொடுக்கலாமே. செஞ்ச தப்ப நினைச்சு அவன் லைஃப் லாங்கா வருத்தப்படுவான்ல, அத தூக்கு தண்டனைய விட பெரிய பனிஷ்மெண்ட். அப்படி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. தீவிரவாதிங்க டெல்லி, பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, கோயம்புத்தூர், காஷ்மீர்னு பாம்ப் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம விட்டுக்கிட்டே இருக்கணுமா? இந்தியன்ஸ் என்ன இழிச்சு வாயினு எழுதி விட்டிருக்கா? இப்படி பதிலுக்கு பதில் நாம கொண்டுகிட்டே இருந்தா இந்தியா ஃபுல்லா சுடுகாடா சுடுகாடா மாறி போயிடும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் வலி தெரியும். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அந்த வலி புரியாது. எந்த பாதிப்பு வந்தாலும் ஒரு பிரச்சனைய கோவத்தோட அணுகிறது ரொம்ப தப்பு.